ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சாமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சீம்பால் கிடச்சிருக்கு 1 லிட்டர். அது வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 2 சுக்கு, 1 ஸ்பூன் மிளகுங்க, 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுக்கை இந்த மாதிரி தட்டி அம்மியில் வந்துட்டு நல்லா நுணுக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக வர வரைக்கும் நுணுக்கிக்கணும். அது இஞ்சியோட காஞ்சது தானே, அதனால் இந்த மாதிரி வேர் வேறாக தான் இருக்கும். அது பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். அது கூடவே மிளகை வச்சுட்டு நல்லா அம்மியில் நுணுக்கிக்கலாங்க. நல்லா பட்டை ஆட்டை நுணுக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு ஏலக்காயை தட்டி இந்த தோல் நீக்கிடலாங்க. தோல் நீக்கிட்டு அதோட அந்த விதைகளை மட்டும் நல்லா நுணுக்கி அதோடையே எடுத்து சேர்த்துடலாம். தோலை கீழே போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நுணுக்கிக்கலாம். இப்போ அதையும் இதோடையே சேர்த்துட்டு வழிச்சிடலாம். 3 எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1 லிட்டர் சீம்பாலுக்கு வந்துட்டு சர்க்கரை சேர்த்துடலாங்க. உங்களுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துறதானும் சரி, நீங்கள் இந்த அஸ்கா சர்க்கரை சேர்த்துனாலும் சரி. இதில் வந்துட்டு நான் இது வந்துட்டு 1/4 டம்ளருங்க. அதில் வந்துட்டு 1.5 டம்ளர் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து பாலை ஊற்றிடலாம். எவ்வளோ கொல கொலன்னு திக்காக மஞ்சளாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சீம்பால் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வங்க. கிடைக்கிறப்ப எல்லோரும் வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப இதில் வந்துட்டு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக மஞ்சள் காமாலை, ஃபைல்ஸு இதெல்லாம் வராமல் தடுக்குது. நம்மளோட குடல், நுரையீரல் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த சீம்பால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சீம்பால் எப்பெல்லாம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க. சர்க்கரை வந்துட்டு நல்லா கலங்குற வரைக்கும் நம்ம வந்துட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கலங்கினதுக்கப்புறமா அதை ஒரு வேறு குண்டாவில் ஊற்றிடலாங்க. நம்ம பெரிய குண்டால் ஊற்றா கலக்கியிருந்தோம், இப்போ அதை சின்ன குண்டால் மாற்றிட்டு பாருங்கள். இந்த நுணுக்கி வச்சோம்ல, அதை வந்துட்டு போட்டுடலாம். சுக்கு, ஏலக்காய், குருமிளகு இந்த 3 நம்ம நல்லா நுணுக்கிட்டு வந்தோம்லங்க, நல்லா அதை வந்துட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா, இந்த பால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த சுக்கு ஏலக்காய் வந்து கலங்கி வரும். எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்பூன்லையே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே இதுக்கு மூடி போட்டுடலாங்க. எங்கள் வீட்டில் இதுக்கு செட்டாக ஒரு மூடி இருக்குது, அதை உள்ளே போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கு மேலே குக்கரை இது பண்ணி வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 6-7 விசில் விட்டுறலாங்க. மேலே தட்டு போட்டு தான் மூடி வச்சு நீங்கள் வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா தண்ணி உள்ளே போயிடும். இப்போது நம்மக்கிட்ட பசு நெய் கிடைக்குங்க. நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் கிடைக்குன்னு பார்த்துடலாம். 29 வகையான பொருள்களை வச்சு அரைச்ச சத்து மாவு கிடைக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சிறுதானிய தோசை மாவு கிடைக்கும், மல்லித்தூள் கிடைக்கும், முருங்கைக்கீரை இட்லி தோசை மிக்சர் கிடைக்குங்க, மட்டன் மசாலா கிடைக்கும், சிக்கன் மசாலா கிடைக்கும். நம்மக்கிட்ட ஒரிஜினல் சுத்தமான எருமை நெய் கிடைக்குங்க. இட்லி பொடி, பொன்னாங்கண்ணி கீரை பொடி கிடைக்குங்க, கருவேப்பிலை பொடி கிடைக்குங்க. நம்மக்கிட்ட இதெல்லாம் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் பொடி கிடைக்குங்க, கொள்ளு இட்லி தோசை மிக்ஸ் கிடைக்குங்க, சூப் பொடி வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம், ரசம் பொடி கிடைக்குங்க, சாம்பார் பவுடர், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே கிடைக்குங்க. வெந்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்ம வந்து கத்தியில் குத்தி பார்த்து தான் எடுத்தோம், ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ நல்லா வெந்திருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டை வந்துட்டு நல்லா எடுத்து விடணும். ஏன்னா அப்படியே நம்ம கலக்கி ஊற்றி வச்சிட்டோம்லங்க, அதனால் அந்த ரவுண்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு சுற்று கத்தியில் வந்துட்டு நல்லா ஒரு உருட்டு உருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம பீஸ் போட்டாச்சு. எப்படி அல்வா துண்டு மாதிரி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா.
சூப்பராக இருக்குங்க இந்த சீம்பால். நீங்களும் உங்கள் கிடச்சிதுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடியில் அந்த மிளகு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு அடியில் வந்துட்டு அப்படியே அந்த இது மாதிரி இருக்கும். அதை மென்று சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அதை வந்துட்டு என்னடா இப்படி இது காரமாக இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. அதை அதோட மென்று சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட பாலாக கிடச்சதுனாலும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ரெடிமேடாக பீஸ் எல்லாம் இப்போ ரெடிமேடாகவே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நிறைய இடங்களில் வந்துட்டு கிடைக்கும். கிராமத்து சைடெலாம் போனீங்கன்னா சில கடைகளில் வந்துட்டு இதெல்லாம் கிடைக்கும். கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணுறேன். உங்களில் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்துட்டு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சௌமிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி டெய்லி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.